ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூடியூபர் எம்கே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் பைக் அக்சரிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 100 ருபீஸ். எஸ், இட்ஸ் பீன் 4 மந்த்ஸ் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணி அதை பற்றி பேசணுமா வேண்டாமே. ஸோ என்னடா கார்ல இருந்து இன்ட்ரோ கொடுக்குற அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கார்லேருந்து இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். ஐ டோன்ட் நோ ஹவ் இட்ஸ் கம். இந்த வீடியோவில் பார்க்குற பைக் அக்சரிஸ் மட்டும் இல்லாமல் ஹெல்மெட், ரைடிங் ஜாக்கெட், ரைடிங் இயர்ஸ் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் நினச்சிங்கன்னா தாராளமாக A1 பைக்கிலஸ்க்கு DM பண்ணலாம். ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்தா பண்ணிட்டுருக்கோம். ஓகே ரைட், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. என்னடா இன்ட்ரோ ஒரு ஷர்ட்டில் கொடுத்துட்டு இப்போ வேறு ஒரு ஷர்ட்டில் கண்டினியூ பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து இன்ட்ரோ மட்டும் ஷூட் பண்ணால் அரௌண்ட் ஒரு 8:00. ஸோ அதுக்கடுத்து கஸ்டமர் வந்துட்டாங்க. நம்ம ஷாப்பில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்சரிஸ்லாம் வந்து ஃபிட் பண்ணிருக்கோம். ஸோ அக்சரிஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான வேலை வந்தனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த சைடில் ஃபுல்லாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து அக்சரிஸ் பேக் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் இந்த ஸ்டார்டிங் ஃப்ரம் 100 ருபீஸ்லேருந்து எவ்வளோ இருக்குது நம்மளே அப்படி கணக்கெடுப்போமா. ஸ்டார்டிங் 100 ருபீஸ்க்கு இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்சரிஸ். இது என்னடா வித்தியாசமாக ஒரே ஒயர்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னு கேட்டால், இது வந்து ஃப்ளிக்கர். ஸோ நிறைய பைக்கில் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிருக்கலாம், அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க DRL வந்து ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருக்கும். எல்லாம் ரிங் லைட் மாட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ளிக்கர் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து பார்த்தா இது மூலமாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த யூனிவர்சல் அக்சரிஸ் நம்ம வந்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா அந்த டியூ காப்பி இண்டிகேட்டர். இது எல்லாமே வந்து பார்த்தா பேர் வந்து ப்ரைஸ் 350 ருபீஸ் வந்து வரும். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா டபுள் கலர் வந்து இது வந்து பார்த்தா ரெட் அண்ட் எல்லோ. பிரேக் பிடிக்கும் போது ரெட்டாக நம்மளுக்கு வந்து எரியும், இண்டிகேட்டர் வந்து பார்த்தா எல்லோவில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தா ரன்னிங்கில் ரெட் அண்ட் எல்லோ. ரன்னிங்னா என்ன அப்படின்னு பார்த்தா லைக் ஃப்ரம் பாட்டமில் வந்து டாப் வரைக்கும் அப்படி இண்டிகேட்டர் வந்து ஸ்வைப் ஆகிற மாதிரி வந்து பார்த்தா இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தா R15 வெர்ஷன் 3, அதாவது ஃபேர்ட் பைக்ஸ் ஃப்ரண்ட்டில் எல்லாமே வந்து பார்த்தா நம்ம வந்து மாட்டலாம். ஃப்ளஷ் மவுண்ட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரைஸுமே நம்மளுக்கு வந்து பார்த்தா 350 வரும். இது வந்து பார்த்தா ரன்னிங்கில் எல்லோ அண்ட் ரெட் வச்சு வரும். ஸோ இண்டிகேட்டரில் வந்து பார்த்தா நம்மளுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது, அதில் நம்ம என்னால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தா லிவர் ப்ரொடெக்டர். லிவர் ப்ரொடெக்டர் இது வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து 400 ருபீஸில் வந்து வரும். இது நம்மளால் அட்ஜஸ்டபிளுமே வந்து பார்த்தினா பண்ணிக்கிற முடியும். இதுலேயே வந்து மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து உண்டு, பிளாக், ரெட், ஆரஞ்ச், ப்ளூ அந்த மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தா கார்பன் ஃபைபர் டிப்பில் இருக்க லிவர் ப்ராடக்ட். இது வந்து பார்த்தா ஃபுல் பிளாக்ல வந்து வரும். இதுலையுமே நம்ம கிட்ட வந்து பார்த்தா ப்ரைஸ் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 500 to 750, 850 அந்த பட்ஜெட்ல வந்து பார்த்தா நம்ம கிட்ட இருக்கும். நார்மல் ஃபினிஷில் இருக்க லிவர் ப்ராடக்ட்டுமே நம்ம கிட்ட வந்து பார்த்தா உண்டு. அதில் பிளாக் மட்டும் தான் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக் மட்டும் கிடையாது, ரெட்டு அண்ட் கோல்டு அந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தா நம்ம கிட்ட வந்து உண்டு. ஸோ அப்படியே மேலே போயிட்டோம் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் ரேடியேட்டர் கார்டு. ஸோ ரேடியேட்டர் கார்டு வந்து ஆக்சுவலாக எல்லா வண்டியிலுமே நீங்கள் வந்து போடணும். நிறைய பேருக்கு ரேடியேட்டர் கார்டுனா என்னன்னு சொல்லி ஒரு ப்ராப்பராக வந்து ஐடியா இல்லை. ஸோ இதில் இருக்க ஹோல்ஸ்லாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஸ்டோன்ஸ் அண்ட் மற்ற விஷயங்கள் வந்து பார்த்தா ரேடியேட்டரில் அஃபெக்ட் ஆகாமல் வந்து பார்த்தா நம்மளுக்கு இதை வந்து பார்த்துக்கணும். ஸோ ஒவ்வொரு பிராண்டில் வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, பட் அதோட ஒர்க் வந்து பார்த்தா எல்லாமே சேம் தான். ரேடியேட்டரை வந்து அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தா ரேடியேட்டர் கார்டு வந்து போடுங்க. ஏன்னா ரேடியேட்டரோட ப்ரைஸ் வந்து பார்த்தா ஹியூஜாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து அப்படி வந்து கிடையாது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 500 to 1200 அந்த டிஃப்ரெண்ட் பட்ஜெட்ஸில் வந்து பார்த்தா உண்டு. அப்படி நம்ம வந்து பார்த்தா மொபைல் ஹோல்டருக்கு வந்து ஸ்விட்ச் ஆகலாம். மொபைல் ஹோல்டர் வந்து பார்த்தா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து வித் சார்ஜர் அண்ட் வித்தவுட் சார்ஜர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங் பட்ஜெட்ல வந்து பார்த்தா நமக்கு LGP அப்படின்ற ஒரு பிராண்டில் வந்து பார்த்தா வரும். அப்படியே கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட் போயிட்டீங்க அப்படின்னா போபோல வந்து பார்த்தா வரும். போபோல வந்து விச் சார்ஜரில் வந்து மெயினாக ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உண்டு, உள்ளே ஒரு ஃபியூஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபோன் வந்து எந்த விதத்துலையுமே வந்து பார்த்தா நமக்கு வந்து டேமேஜ் பண்ணாது. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தா வாட்டர் ப்ரூஃப் மொபைல் ஹோல்டர். அண்ட் இது வந்து பார்த்தா புதுசாக ஐஃபோன் யூசர்ஸ்க்காக வந்து கொண்டு வந்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா வைப்ரேஷன் கண்ட்ரோலர் கிட் அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று உண்டு. ஸோ ஐஃபோன் யூசர்ஸ்க்கு நிறைய பேர் வந்து பார்த்தா மொபைல் ஹோல்டரில் வச்சு ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த வைப்ரேஷனில் கேமரா சென்சர் வந்து டேமேஜ் ஆயிரும். அது வந்து ஆவாமல் இருக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து பார்த்தா இந்த வைப்ரேஷன் கண்ட்ரோல்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. வைப்ரேஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தா இந்த கிட்டே நம்மளுக்கு வந்து பார்த்தா அப்சர்வ் பண்ணிக்கணும். ஸோ ஃபோனுக்கு வந்து பார்த்தா எந்த விதமான வைப்ரேஷனுமே நம்மளுக்கு வந்து ட்ராவல் ஆகாது. மொபைல் ஹோல்டர் வந்து பார்த்தா ஒரு மேண்டேட்டரி அக்சரிஸ் நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பட்ஜெட் நீங்கள் வந்து பார்த்தா ஆப்ஷன் போய்க்கலாம். ஸோ லிவர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம், அதுக்கு அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தா நம்மக்கிட்ட வந்து பார் அண்ட் மிரர்ஸ் வந்து பார்த்தா அவைலபிள் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா ரவுண்ட் ஷேப், ஓவல் ஷேப் நம்மக்கிட்ட வந்து பார்த்தா அவைலபிள் இருக்கும். இது ஹோல் ஷேப் தானே தெரியல, விடுங்க. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து பார்த்தா நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்கும். சாதா பிளாக்லேயும் இருக்கும் அண்ட் கார்பன் ஃபைபர் ஃபினிஷ்லையும் இருக்கும். கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் வந்து இப்போ உங்களுக்கு வெளியே எடுத்து காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தா கார்பன் ஃபைபர் ஃபினிஷ், கார்பன் ஃபைபர் டிப் அதாவது. ஸோ இதே இதில் வந்து பார்த்தா சாதா ஃபினிஷ்மே நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்கும். மூவிங் ஆன் டு லைட் நம்மக்கிட்ட வந்து பார்த்தா நைட் ஐ பிராண்டில் வந்து LED லைட்ஸ் வந்து பார்த்தா இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் அடிக்கு டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து இருக்கும் சின்னது பெருசு அந்த ரேஞ்சில். ஸோ HJG வந்து பார்த்தா நம்ம வந்து ஃபாக் லேம்ப்ஸ் அண்ட் ஹெட் லைட்ஸ் வந்து பார்த்தா பண்ணிகிட்ருக்கோம். ஃபாக் லேம்ப் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் அப்படி நம்ம கிட்ட கேட்டிட்டீங்க அப்படின்னா மினி டிரைவிங் லைட் வந்து பார்த்தா வரும். இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பீஸு கிளாம்ப்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். இதிலே நம்மளால் வந்து பார்த்தா ஒயிட் அண்ட் எல்லோ ரெண்டு கலருமே நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தா ஒரு அதோட ஒரு அட்வான்ஸ் மாடல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தா ஹெட்லைட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான வண்டிக்கு வந்து உண்டு நம்மக்கிட்ட. இதோட ஒரு மாடிஃபிகேஷன் அக்சரிஸில் நம்ம நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெயில் டெடி நம்ம வந்து பார்த்தா பார்க்கலாம். ஸோ டெயில் டெடி வந்து பார்த்தா ஸ்டார்டிங் ஃப்ரம் 200 ருபீஸ்லேருந்து நம்மக்கிட்ட வந்து உண்டு. ஸோ நம்ம இப்போ இந்த டெயில் டெடி வந்து எடுத்து பார்க்கலாம். ஏன்னா இதோட கலர் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். கோல்டன் கலரில் வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கோல்டு வித் லைட்டோட நம்மளுக்கு வந்து பார்த்தா வரும். நம்பர் பிளேட்டில் வந்து ஷோ பண்ணுறதுக்கான லைட்டு. ஸோ இதோட கலர்
வந்து பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும், என்னோட ஒரு பர்சனல் ஃபேவரெட்டு. ஸோ எல்லா அக்சரிஸுமே வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பட்ஜெட்ஸ் வந்து பார்த்தா இருக்கும். ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா எடுத்துக்கலாம். இப்போ வந்து லிவர் ப்ரொடக்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 400 வந்து உண்டு, பார் அண்ட் மெரஸ் வந்து பார்த்தா 500 உண்டு, மொபைல் ஹோல்டர் வந்து பார்த்தா 500 உண்டு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பட்ஜெட் நீங்கள் வந்து பார்த்தா ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். வண்டியில் யூனிவர்சலாக நம்ம வாட்டர் அக்சரிஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேண்ட் கார்டு போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா லிவர் ப்ரொடக்ட் போடலாம், அப்படி இல்லாமல் பார் அண்ட் மெரஸ் வந்து பார்த்தா போடலாம். நம்மக்கிட்ட ஹேண்ட் கார்டுமே வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து இருக்குது, ரெட்டு எல்லோ அண்ட் ஒயிட்டு ஆரஞ்சு, உங்களுக்கு வண்டி என்ன கலரோ அந்த கலர் கிட்ட வந்து பார்த்தா நம்ம ஹேண்ட் கார்டு வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தா ரேடியேட்டர் கார்டு வந்து பார்த்தா போடலாம். அண்ட் டிஸ்பிளேயில் வந்து பார்த்தா ஸ்க்ரீன் ப்ராடக்ட்ஸும் நம்ம வந்து பார்த்தா போடலாம். அது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வண்டிக்குமே நம்மக்கிட்ட வந்து பார்த்தா அவைலபிள் வந்து இருக்குது. ஸோ வண்டியோட சேஃப்டி விஷயமா நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தா ஃப்ரேம் ஸ்லைடர் ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்தா R15 version 3 அண்ட் M15 இது வந்து ஒரு சிங்கிள் சைட் பீஸு லெஃப்ட் இல்லை ரைட் சைடோடது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டோட்டல் கிராஷ் கார்டுமே நம்ம வந்து பார்த்தா போடலாம், அதுக்குமே நம்மக்கிட்ட வந்து பார்த்தா ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த சைடில் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து நீட் அண்ட் க்ளீனாக வைக்கிறதுக்கான பொருட்கள் எல்லாமே வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தா கார் அண்ட் பைக் ரிலேட்டடான வேக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செயின் லூப் செயின் க்ளீன், இது வந்து பார்த்தா ஹெல்மெட்டோட வைசரு. அண்ட் நம்மக்கிட்ட இன்ஜின் ஆயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரால் மோட்டோல் அண்ட் லிக்யூ மோலி நம்மக்கிட்ட வந்து பார்த்தா அவைலபிள் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பிராண்ட் என்ன வேரியன்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தா தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு மெயினான அக்சரிஸ் டிஸ்க் லாக், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியை வந்து மூவ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்துக்கணும். ஸோ உங்கள் ஏரியா வந்து எனக்கு வண்டியை வெளியே விடுறதுக்கு பயமாக இருக்குது, இல்லை சென்னையில் ஏதோ அப்பார்ட்மெண்ட்ஸில் லீவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக அந்த டிஸ்க் லாக் வந்து வாங்கிக்கலாம். இல்லை இருக்க ஹோல் வந்து பார்த்தா நம்மளோட டிஸ்கில் போய் செட் ஆகும். ஸோ கீ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கீ ஹோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, ரெண்டு கீ வந்து இருக்கும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அலாம் வச்சு வர்ற மாடலும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான அக்சரிஸ் தான், இல்லை நான் வந்து நிறைய மிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அக்சரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குடவுனில் வந்து இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு R15 எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், V4 இது வந்து V4க்கான வைசரு. நம்ம வந்து பார்த்தா ரேடியேட்டர் கார்டு போடலாம், விங்லெட் போடலாம், இந்த இண்டிகேட்டர் மாற்றலாம், லிவர் ப்ரொடெக்டர் போடலாம், தென் கிராஷ் கார்டு போடலாம், ஃப்ரேம் ஸ்லைடர் போடலாம், மொபைல் ஹோல்டர் போடலாம், அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணா இருக்கும். உங்களுக்கு என்ன வண்டிக்கு அக்சரிஸ் தேவை அப்படின்றத நீங்கள் வந்து பண்ணால் தாராளமாக இன்ஸ்டா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் திருநெல்வேலியில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்தா ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தா நம்ம கடையில் வந்து அக்சரிஸ் வந்து பார்த்தா ஃபிட்டிங்கும் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ உங்களால் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து ஹெல்மெட்ஸ் ரைடிங் ஜாக்கெட் ரைடிங் கியர்ஸ் அண்ட் அக்சரிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு அடுத்தபடியே இப்போ வந்து அக்சரிஸ் வந்து ஷாப்லேயே ஃபிட் பண்ண ஆரம்பிச்சோம். நிறைய கஸ்டமர்ஸோட ரிவ்யூ கேட்டு நம்ம கஸ்டமர்ஸுக்கு வந்து பார்த்தா நல்லது பண்ணலாம்ல. ஸோ நம்ம வந்து பார்த்தா அக்சரிஸ் வந்து ஷாப்லேயே ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நான் காமிச்ச அக்சரிஸ் எல்லாமே வந்து பார்த்தா ஒரு மேலோட்டமாக தானே வந்து பார்த்தா காமிச்சேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பைக் கொண்டு வரீங்க, V4 V3 ஏதாவது கொண்டு வரீங்க அப்படின்னா A to Z அக்சரிஸ் வந்து பார்த்தா நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் வந்து இருக்கும். சப்போஸ் அந்த நாளில் ஸ்டாக் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளே வந்து பார்த்தா அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ டோன்ட் வரி. நான் திருநெல்வேலியில் இருக்கவங்க வந்து பார்த்தா தாராளமாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா அக்சரிஸ் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ யா தட்ஸ் இட், அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம வந்து பார்த்தா ஒரு 4 months மேலே நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்து வரணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுன்றத நீங்கள் வந்து பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் லாங் டைம் வந்து பார்த்தா ரைடெக்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கு. பிஃபோர் ஒன் மந்த்தே வந்து பார்த்தா வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தா நம்மளோட ஷாப் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட ஷாப் இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் வந்து பார்த்தா செக் பண்ணி பாருங்கள். இன்னும் யூடியூப்ல வந்து பார்த்தா ரைடெக்ஸ் ரிலேட்டடாக ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து இல்லை. ஸோ கண்டிப்பாக நான் வந்து பார்த்தா ரைடெக்ஸ் ரிலேட்டடாக ஒரு வீடியோ வந்து பண்ணி போடுறேன். ஸோ தேங்க்யூ காய்ஸ், பாய்.